நாட்டின் நீதித்துறை கட்டமைப்பை நவீனப்படுத்த 9000 கோடி ரூபாய் செலவில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் நரேந்திரமோடி கூறியுள்ளார். அனைத்திந்திய மாவட்ட சட்டப்பணி சேவைகள் ஆணைய கூட்டத்தை பிரதமர் நேற்று தொடங்கி வைத்தார். புதுதில்லி விஞ்ஞான் பவனில் தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் சார்பாக நடைபெற்ற இவ்விழாவில் பேசிய பிரதமர், அனைவருக்கும் எளிய வழியில் நீதி வழங்கும் சட்டத்துறை கட்டமைப்புகளை ஏற்படுத்துவது அவசியமானது என்றார். 75வது சுதந்திர தின அமிர்த பெருவிழா கொண்டாடப்படும் இந்த தருணத்தில் அடுத்த 25 ஆண்டுகளில் நாட்டை புதிய உயரத்திற்கு எடுத்து செல்ல உறுதிமொழி ஏற்க வேண்டும் என்று கூறினார். தொழில் தொடங்கும் நடைமுறை, மக்களின் வாழ்வுமுறை ஆகியவற்றை எளிமையாக்குவது போல் நீதி வழங்கும் சட்டமுறைகளை எளிதாக்குவதும் நாட்டின் வளர்ச்சிக்கு அவசியம் என்று கூறினார். நாட்டில் சட்டத்துறை கட்டமைப்பை வலுப்படுத்தவும் விரைந்து நீதி வழங்கவும் கடந்த 8 ஆண்டுகளில் ஏராளமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக தெரிவித்த பிரதமர், இணைய நீதிமன்றம், காணொலி நீதிமன்றம், 24 மணி நேரமும் செயல்படும் நீதிமன்றம் உள்ளிட்ட பல்வேறு முன்முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இந்நிகழ்ச்சியில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என் வி ரமணா, சட்டத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா்.